அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசிக்கான ராசி பலன், யாருக்கும் கீழ்ப்படிந்து அடிமையாக நடப்பது என்பதை இயலாத காரியமாக கருதும் குணம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி குரு அதிசாரமாக 2ல் சஞ்சரிக்கிறதாலையும் 4ல் புதன் சஞ்சரிக்கிறதாலையும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விலகி அனுகூலமான பலன்களை அடைவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உண்டாகும். மனைவி கிட்ட சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாக அதிக வாய்ப்பு இருக்கு. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். 2ல் சனி செவ்வாய், 7ல் ராகு சஞ்சரிக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவை பொறுத்த வரைக்கும் தாராள தனவரவுகள் உண்டாகும். பொருளாதார தேவைகளையும் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். சிலருக்கு நவீன பொருட்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. திருமண சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. தொழிலாளர்களையும் கூட்டாளிகளையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்கிறதால அலைச்சல்கள் குறையும். கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகளையும் சிறந்து விளங்குவாங்க. ஆஞ்சநேயரையும் முருகரையும் வணங்குறது மிகவும் நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாட்கள் 13, 14, 17 மற்றும் 18. இந்த செய்தி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.